இது சினிமா தியேட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. சினிமா தியேட்டர்ல பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான். இதுலயுமே வந்து இந்த ரஜினி கமல் எல்லாம் பார்த்தா இதை பார்த்துட்டு விசில் அடிக்கிற ஆளு எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பொதுவாக நம்ம ஒரு படத்துக்கு போனால் மூவியோட இன்டர்வல் கேப்பில் விளம்பரம் போடுறத பார்த்துருப்போம். இப்படி இடைவேளைகளில் விளம்பரம் போடுற பழக்கம் இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை. திரையரங்குகள் பயன்பாட்டுக்கு வந்த காலகட்டத்திலிருந்தே தியேட்டரில் இன்டர்வலில் விளம்பரம் போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கி டிஜிட்டல் வளர்ச்சியால் திரையில் டிஜிட்டலாக வந்து போகிற விளம்பரங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் கண்ணாடி ஸ்லைடுகள் மூலமாக திரையில் வந்து போயிருக்கு. இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கண்ணாடி ஸ்லைடுகள் எல்லாமே அன்றைய காலகட்டத்தில் தியேட்டரில் விளம்பரம் போட பயன்படுத்தப்பட்டது. இது வந்து பாசிட்டிவ் ஃபிலிமோ, இதுக்கு பேர் லித்து ஃபிலிம் அப்படிம்போம். இது டிசைன் பண்ணுறதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் தான் டிசைன் பண்ணுவார். இந்த மாடலை பூராமே, இந்த டிசைனிங் பூராமே ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவார். இதெல்லாமே எழுதுவார், கையில் உட்காந்து எழுதுவார். இதை எழுதிட்டு இதை வந்து நாங்கள் எங்கள் கேமராவில் அந்த பெரிய பெரிய கேமராக்களை போட்டு இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த லித்து ஃபிலிமில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை ப்ராசஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இது எல்லாமே வாட்டர் கலரிங். இது பூராமே இந்த ப்ளூ கலர் இருக்கிறது, சிவப்பு கலர் இருக்கிறது, இது எல்லாமே வாட்டர் கலரிங் தான். மேலேயே அந்த லித்து ஃபிலிம்க்கு மேலேயே வாட்டர் கலர் பண்ணிவிட்டு ரெண்டு கண்ணாடி, முன்னாடி ஒரு கண்ணாடி, பின்னாடி ஒரு கண்ணாடி, கண்ணாடி போட்டு இந்த மாதிரி டேப் போட்டு பிளாஸ்டிக் ஷீட் போட்டோ ஒட்டி விட்ருவோம். ஒட்டிட்டா இது சினிமா தியேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இது. சினிமா தியேட்டரில் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக ஸ்லைட்ஸாக இருக்கும். இதெல்லாம் இதெல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான். அவங்களுடைய கடை, அவங்களுடைய இது, அதை பற்றியான அட்வர்டைஸ்மெண்ட்டு. சினிமா தேட்டரில் விளம்பரம் போடும், விளம்பரம் தான், விளம்பரம் தான். நம்ம இப்போ வெளியில் விளம்பரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சினிமா தேட்டர்லேயே விளம்பரம் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே இந்த மாதிரி விளம்பர ஸ்லைடு தான் இது பூராமே, சினிமா ஸ்லைடு இது எல்லாமே. ஆமாம் ஆமாம், ப்ரொஜெக்ட் தான் இது. ஸ்லைடு ப்ரொஜெக்ட்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க, ஸ்லைடு ப்ரொஜெக்டில் போட்டு பண்ணுவாங்க இதெல்லாம். ஒரு 15 இப்போ வரைக்கும் கூட ஒரு சில தேட்டர்களில் இப்போவும் இருக்குது. ஆமாம், மேக்ஸிமம் ஒழிஞ்சிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு தேட்டரில் வந்து. இன்டர்வல் பீரியடில், இன்டர்வல் முடிஞ்சு உள்ளே வர்றப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் இதில் ஆடியோ கிடையாது, வேறு வீடியோ மட்டும்தான். ஆமாம், இதுலேயுமே வந்து இந்த ரஜினி கமல்லாம் பார்த்தா இதை பார்த்துட்டு விசில் அடிக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. என்ன